இவரை திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் வறுமையில் வாடினாள் மூணாவது குழந்தை இறந்து போனது காரல் மார்க்ஸுக்கே தெரியாது இவரே இவளே கொண்டு போய் புதைத்து விட்டு வந்தாள் ஏனென்றால் சவப்பெட்டிக்கு கூட காசு இல்லாத காரணத்தினால் கையில் எடுத்து கொண்டு போய் இடுகாட்டில் புதைத்து விட்டு வந்தாள் யார் ஜென்னி அந்த ஜென்னியை பார்த்து காரல் மார்க்ஸ் சொன்னா எப்பயுமே பெண்கள் எப்போ அழகா இருப்பாங்க இளமையாக இருக்கும்போது அழகாக இருப்பார்கள் காரல் ஜென்னியை பார்த்து சொன்னான் என் அருமை ஜென்னியே உன்னுடைய கண்ணம் இருக்கிறதே அது ஆப்பிள் போல இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கை எப்போ இனிமையானது தெரியுங்களா எப்பொழுது இனிமையானது திருமணம் முடிந்த உடனே போய் தேன் நிலவு கொண்டாடுகிறோமே அப்பொழுது இனிமையானதா இல்லை குழந்தைகளை பெற்றெடுத்து என்னால் இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை தந்திருக்க முடிகிறது என்று பார்த்து இருமாப்பு எழுதுகிறோமே அப்ப வாழ்க்கை இனிமையானதா இல்லைங்க அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்து அவன் திருமணம் ஆகிடுறேன் போது வாழ்க்கை இனிமையானதா இல்லை எப்பொழுது இனிமையானது முதுமையிலும் கணவன் மனைவியாக அன்போடு நேசத்தோடு வாழ்கிறார்கள் பாருங்கள் அப்பொழுது வாழ்க்கை இனிமையானது மனைவியோட அருமையும் கணவனோட அருமையும் யாருக்கு தெரியும் தெரியுங்களா யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் முதுமையிலே மனைவி இல்லாத கணவனிடமும் கணவனை இழந்த மனைவியிடமும் போய் கேட்டு பாருங்கள் கணவன் மனைவி அருமை அவர்களுக்கு தெரியும் பார்த்து ஏ ஜென்னி உன்னுடைய கண்ணம் ஆப்பிள் போல இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல இருக்கலாம் உன்னுடைய நெற்றி பிறை போல இல்லாமல் உழுத நிலம் போல இருக்கலாம் உன்னுடைய நடை அன்னம் போல இல்லாமல் வாத்து போல இருக்கலாம் இப்போ எப்படி இருக்கு முன்ன அன்னம் மாதிரி நடந்தா இப்போ எப்படி நடக்கிறா வாத்து மாதிரி நடக்கிறா முன்ன அவளுடைய கண்ணம் பல இருந்தது இப்போ எப்படி இருக்கு சுருங்கி போயிருக்கு இது திராட்சை பழம் சுருங்கி போன மாதிரி அன்னைக்கு நெற்றி அப்படி தெளிவாக பிறை மாதிரி இருந்தது இப்போ எப்படி இருக்கு அங்கங்க பள்ளம் உழுத நிலம் போல இருக்கு அதான் சொல்றான் உன்னுடைய கண்ணம் ஆப்பிள் போல இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல இருக்கலாம் உன்னுடைய நெற்றி பிறை போல இல்லாமல் உழுத நிலம் போல இருக்கலாம் உன்னுடைய நடை அன்னம் போல இல்லாமல் வாத்து போல இருக்கலாம் ஆனால் நீ இருக்கின்றாய் என்பதொன்றே இன்பமடி எனக்கு என்று சொல் நீ இருக்கிற பார்த்தியா அதுதான் எனக்கு இன்பம் அதுதாங்க கணவன் மனைவி இருவருக்குமான இருக்கக்கூடிய உறவு அந்த காரல் மார்க்ஸ் டேஸ் கேபிட்டல் எழுதினார் அவருக்கு ஒரு பணக்காரர் என்ன பண்ணார் உதவி செய்தார் எப்படி உதவி செய்தார்னா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார் இந்த மாதிரி மேடைகள் ஏற்பாடு செய்வார் அந்த மேடையில் போய் காரல் மார்க்ஸ் பேசிட்டு வந்தார்னா அவருக்கு பணம் கொடுப்பார் காரல் மார்க்ஸ் டேஸ் கேபிட்டலில் தான் என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதையெல்லாம் ரொம்ப அழகாக பேசிட்டு வருவார் யார் காரல் மார்க்ஸ் இந்த மாதிரி அவர் மேடை தோறும் பேசி கொண்டு இருப்பார் இவருக்கு ஒரு வாகனத்தை அனுப்பிடுவார் கார் அனுப்பிடுவார் அந்த பணக்காரர் காரில் காரல் மார்க்ஸ் போய் போய் பேசிட்டு வருவார் ஒரு நாள் காரில் இவர் போயிட்டு இருக்கார் பேசுகிறதுக்காக போகிறார் போகும்போது இந்த கார் ஓட்டுற டிரைவர் இருக்கார் இல்லைங்களா அவர் திடீர்னு தானா சிரிச்சார் இந்த தானா சிரிச்சாவே ஆபத்துன்னு அர்த்தம் ஒன்றும் அவன் பைத்தியமாக இருக்கணும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் அந்த டிரைவர் தானா சிரிச்சா சிரிச்ச உடனே காரல் மக்கள் கேட்டார் ஏம்பா சிரிக்கிற அப்படின்னு இல்லை நீங்கள் என்னமோ பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்னமோ பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு உங்களை எல்லாம் மேடை மேடையாக கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க என்னத்தை நீங்கள் பெருசாக பேசுகிறீங்கன்னு கேட்டான் என்ன நீங்கள் பெருசாக பேசிடுறீங்க யாரும் பேச முடியாத என்ன பேசிடுறீங்க ரொம்ப ஆச்சரியம் என்னடா இப்படி சொல்லிட்டான் ஏன்னா அவன் அவ்வளோ அறிதின் முயன்று தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து எழுதிய நூல் தான் டேஸ் கேபிட்டல் அதை பற்றி தான் பேச போகிறார் உனக்கு என்ன பேச்சுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக போயிடுச்சா பேச்சுன்னா எப்படி இருக்கணும் வள்ளுவன் சொன்னான் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னாரு என்ன பண்ணா கேட்குறவன் என்ன நினைக்கணும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கணும் கேட்காதவங்க என்ன நினைக்கணும் ஐயையோ அந்த பேச்சு ரொம்ப நல்லா இருந்ததாமே அவங்க வந்தாங்க பேசினாங்க நல்லா இருந்ததுன்னு நினைக்கணும் அதை விட்டுட்டு கேட்டவங்கெல்லாம் தெரியாமல் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டோண்டா வெளியிலேயே போக முடியலன்னு வருத்தப்படுற மாதிரியும் கேட்காதவங்க நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் நீ போய் மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லாத மாதிரி இருக்கணும்னு சொன்னார் வள்ளுவர் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அப்போ சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுவதுங்கிறது ஒரு கலை பேச்சுங்கிறது ஒரு கலை எல்லாருக்கும் அது வந்துடாது நிறைய பேர் எழுதுவாங்க ஆனால் பேச வராது நிறைய கவிஞர்கள் இருக்கிறார் அவங்களுக்கெல்லாம் எழுத்து வருமே தவிர மேடையில் பேச வராது நிறைய பேச்சாளர் அவங்களுக்கு எழுத வராது எழுத சொல்லுங்க பாருங்க எழுத மாட்டாங்க அப்போ இரண்டு கலைகளும் சேர்ந்து வருவது அரிது காரல் மாசிட்ட ரெண்டு கலையும் இருக்குது நல்லா பேசவும் செய்வார் நல்லா எழுதவும் செய்வார் ஆக இரண்டு கலைகளிலும் இவ்வளோ கடினப்பட்டு வாழ்நாள் முழுவதும் போராடி போராடி வறுமைக்கு என் குடும்பத்தையே இரையாகி விட்டு இரையாக்கி விட்டு அல்லவா இந்த டேஸ்கேப்டில் எழுதுனேன் இவனமோ இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறானேன்னு அந்த டிரைவரை பார்த்து சொன்னார் என்னடா இப்படி சொல்லிட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினேன் தெரியுமா எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுகிறேன் தெரியுமான் பேசுனால் அடி வயிற்றுலேருந்து பேசணும் அப்ப உள்ளே இருக்கிற அத்தனை எனர்ஜி என்ன ஆகும்னா வெளியில் கொடுக்கறது தான் பேச்சு அப்போ அப்படி நான் நீ என்ன இப்படி நான் இந்த டிரைவர் சொன்னால் வேணா ஒன்று பண்ணலாமா வேணா ஒன்று பண்ணலாமா என்ன பண்ணலாம் இப்போ போகிற இடத்துல காரல் மார்க்ஸ் ஆகிய நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது அவங்க எல்லாருக்கும் தெரியாது அப்படி எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னா நீங்களாம் பத்திரிக்கையில் ஃபோட்டோ போட்டுறீங்க அவன் சொன்னா அந்த டிரைவர் சொன்னா போகிற இடத்துல காரல் மார்க்ஸ் ஆகிய நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஒன்று பண்ணுங்க நீங்கள் டிரைவர் சீட்டுக்கு வந்துடுங்க நான் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிறேன் நான் போய் பேசுகிறேன் கேட்டு பாருங்கன்னார் இந்த டிரைவர் சொன்னான் காரல் மார்க்ஸுக்கு என்ன இவன் இப்படி சொல்கிறானே இது சாத்தியப்படுமான்னு ஒரு யோசனை இருந்தாலும் அவங்ககிட்ட தன்னோட தன்மானத்தை விட முடியாமல் சொன்னார் சரி இவ்வளோ தூரம் சொல்லிட்டேன் நீ வந்து இந்த பக்கம் உட்காந்துக்கோ நான் வந்து டிரைவர் சீட்டில் உக்காந்துக்கிறேன் டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் காரல் மார்க்ஸ் சீட்டில் யார் உட்காந்துக்கிட்டா அந்த டிரைவர் உட்காந்துக்கிட்டான் நேராக போய் அங்கே மேடைக்கிட்ட இறங்கினா அங்கே இருக்கிறவங்களுக்கு உண்மையாலுமே காரல் மார்க்ஸ் யாருன்னு தெரியலை உடனே அந்த டிரைவர் சீட்டு பக்கத்துலேருந்து இறங்குறவர் தான் காரல் மார்க்ஸ் வாங்க யா வாங்க யானை பொண்ணாடை போற்றி மாலை மரியாதைலாம் பண்ணி மேடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க காரல் மார்க்ஸ் நின்றுட்டு பார்க்குறாரு அவரால் தாங்க முடியல என்ன பண்ண போகிறான் இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலே நேரம் மேடை ஏறின அந்த பையன் உட்காந்தான் வாழ்த்துறை வரவேற்புரை முன்னிலை உரை எல்லாம் முடிஞ்சது இப்போ வந்து டேஷ் கேபிட்டல் என்கின்ற மூலதனம் என்கின்ற மிகப்பெரிய நூலை எழுதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியான காரல் மார்க்ஸ் நம் முன்னையே இப்போ உரையாற்றப் போகிறார் என்று சொன்னார் சொன்ன உடனே இந்த பையன் எந்திரிச்சு வந்து நின்று அந்த டிரைவர் ஒரு மணி நேரம் பேசினாங்க அச்சு பிசகாம காரல் மார்க்ஸ் எப்படி பேசுவாரோ அப்படியே பேசினான் காரல் மார்க்ஸ் கிள்ளி பார்த்துக்கிட்டார் நாம தான் காரல் நின்னு பேசுறவன் காரல் மார்க்ஸா அப்படியே பேசுறானே இவரால் தாங்க முடியல அப்புறம் தான் ஒன்று புரிஞ்சது சரி தொடர்ந்து நம்ம கூட கூட்டத்துக்கு வர்றான் ஒரு நூறு மேடையாவது அவன் கேட்டிருப்பான் அப்படி கேட்டு 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 பழக்கப்பட்ட காரணத்தினால அந்த பயிற்சியில் அவன் என்ன பண்றான் நல்லா தெளிவா பேசுறான் சரி அப்படின்னு பேசாமல் உட்கார்ந்துருந்தார் வேற வழியில் என்ன பண்ண முடியும் டிரைவரா உட்கார்ந்து இருக்காரு அப்ப ஒரு மணி நேரம் பேசி முடித்தவுடன் காரல் மார்க்ஸ் பேசி முடித்தவுடன் கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சார் எந்திரிச்சு கேட்டாரு மிஸ்டர் காரல் மார்க்ஸ் நீங்க இந்த இடத்துல இந்த ஒரு இக்குவேஷனை இந்த மாதிரி போட்டிருக்கீங்க இந்த ப்ராப்ளத்தை இப்படி சொல்யூஷன் பண்றதை விட இதை இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அந்த சொல்யூஷனை இப்படி பண்ணாம ஏன் நீங்க இப்படி பண்ணியிருக்கீங்க இதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்டான் காரல் மாஸ் நினைச்சிட்ட இப்ப மாட்டினடா நீ இப்ப மாட்டின இதுக்கு பதில் சொல்லி பார்க்கலாம் இவ்வளோ நேரம் மனப்பாடம் பண்ணுனா பதில் சொல்லிட்டேன் இப்ப சொல்லு பார்க்கலாம் அந்த பையன் கொஞ்சம் கூட பயப்படல அவன் சொன்னான் இந்த மாதிரி சாதாரண ஈக்குவேஷனுக்குலாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை என் டிரைவரே வந்து பதில் சொல்லுவான் என் கார் டிரைவர் இருக்கான் பார்த்தி அவன் பதில் சொல்லுவான் எதுக்கு நான் பதில் சொல்லுவான் வேற வழியே இல்லாமல் வந்து பதில் சொன்னார் சில இடங்களில் சத்தியத்திற்கு சரிவு வரும் சத்தியத்திற்கு சரிவு வரும் ஆனால் சத்தியம் ஒருபோதும் செத்து போகாது சாவு சரிவை சந்திக்கும் ஆனால் சாவை சந்திக்காது சில சாமர்த்தியங்கள் வெல்லுவது போல தெரியும் புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே சத்தியம் எப்படி வரும் தெரியுங்களா ஒற்றை தலையோடு தான் வரும் சத்தியம் எத்தனை தலையோடு வரும் ஒத்த தலையோடு தான் வரும் தர்மம் எப்பொழுதும் ஒத்த ஒரே ஒரு தலையோடு தான் வரும் ஆனால் அதர்மம் எத்தனை தலையோடு வரும் தெரியுமா பத்து தலையோடு வரும் எத்தனை தலையோடு வரும் பத்து தலையோடு ராமன் ஒற்றை தலையோடு தான் வந்தான் எதிர்க்கின்ற ராவணன் எத்தனை தலையோடு இருந்தான் பத்து தலையோடு இருந்தான் தர்மம் ஒற்றை தலையோடு தான் வரும் அதர்மம் பத்து தலையோடு தான் வரும் ஆனால் ஒருபோதும் தர்மம் தோற்று போகாது அதர்மம் ஜெயித்ததாக வரலாறும் கிடையாது தர்மத்தினுடைய தன்மை என்ன என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அதை தாங்குகிறவன் அதை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துருவான் தர்மம் காக்கும் நம்ம பெரியவங்க சொன்னாங்க சொன்னாங்க அந்த காரணத்துக்காக தான் சொன்னாங்க தர்மம் என்ன பண்ணும் காப்பாற்றி நிறுத்தும் ஒருவனை தூக்கி நிறுத்துவது எது என்று சொன்னால் அவன் செய்திருக்கிற தானமும் தர்மமும் அவனை வாழ வைக்கும் அவனை மேலே கொண்டு வரும் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கான்னு வச்சுக்கோங்க இந்த வேலைக்காரி ஒழுங்காக வேலை செய்யல அவளுக்கு மாத சம்பளம் பேசி வேலைக்கு வச்சிங்க வேலை ஒழுங்காக செய்யலை பத்து நாள் வேலை செஞ்சா உங்களுக்கு திருப்தியாக இல்லை அவள் செஞ்ச வேலை பிடிக்கல பத்து நாள் அம்மா நீ வேலைக்கெல்லாம் வர வேணாம்மா நீ போய்டு அப்படின்னு அனுப்புகிறோம் அந்த பொண்ணு என்ன கேட்பா வேலையை விட்டு போகிறவ பத்து நாள் சம்பளத்தை எடுத்து வை கிளம்புறேன் இல்லையா முடியலையா உன்னால் ஒரு மாதம் புடம்பு போச்சு ஒரு மாதம் சம்பளம் எடுத்து வை கிளம்புறேன் சொல்லுவாள் மாட்டாளா நான் என்ன கேட்குறேன் பத்து நாள் ஒழுங்காக வேலை செய்யாத வேலைக்காரி என்ன கேட்குறா சம்பளம் கேட்குறா கொடுக்கலைன்னா சும்மா விடுவாளா விட மாட்டா அப்போ பத்து நாள் ஒழுங்காக வேலை செய்யாத வேலைக்காரி சம்பளம் கேட்குறாலே உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கிறதே இந்த உயிர் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எல்லா வேலையும் செய்யுது இந்த உயிர் இல்லைன்னா வேலை செய்ய முடியுமா இப்போ இந்த உடம்புல உயிர் இல்லைன்னா இந்த தேவி குணசேகரனை தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும் சரி இப்போ என்னை யார் தூக்குறா என்னை நானே தூக்கி கொள்கிறேன் நான் தூக்கலை நான் தூக்குறேன்னா என்ன காரணம் ஏன் உயிர் தூக்குது நான் சொல்கிறது சரிதாங்களா என்னை நானே தூக்கி கொள்கு அது மாதிரி உங்களை நீங்களே எல்லாரும் தூக்கிக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் உங்கள் உடலில் இருக்கிற உயிர் தான் உங்களை தூக்குது அது தூக்குறது மட்டுமா செய்து நாலு பேர் செய்ய வேண்டிய வேலை அது ஒன்று செய்தா பார்க்கணும்னு நினைக்கிறீங்க பார்க்குது உயிர் இல்லைன்னா பார்க்க முடியுமா முடியாது உயிர் இல்லைன்னா பேச முடியுமா முடியாது உயிர் இல்லைன்னா கையாசிக்க முடியுமா காலாசிக்க முடியுமா நடக்க முடியுமா போக அப்போ எல்லா வேலைகளையும் செய்வதற்கு காரணம் உயிர் தான் உயிர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியுது அப்ப உயிர் என்ன செய்கிறது உங்களுக்குள்ளே இருந்து எல்லா வேலைகளையும் செய்கிறது உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் இடுகிற கட்டளையை கேட்டுக்கொண்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்க்கணும்னு நீங்க நினைச்ச உடனே அந்த உயிர் அதை பார்க்குது அந்த வேலையை சரியா செய்யுது இப்போ ஒழுங்கா வேலை செய்யாத வேலைக்காரி சம்பளம் கேட்குறா உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் என்ன செய்து மிகச்சரியா வேலை செய்து என்ன பண்ணுது ரொம்ப பர்ஃபெக்ட் ஒர்க்கர் இவ்ளோ நல்ல வேலைக்காரன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் கிடைப்பானோ உங்க கைய தூக்க சொன்ன தூக்குவானா நீங்களா தூக்கிக்கிறீங்களா இந்த வேலையை நீங்க இட்ட கட்டளையை இட்ட நிமிடத்திலே மிகச்சரியாக அந்த வேலைக்காரன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் இப்போ நான் கேட்குறேன் அவனுக்கு என்ன சம்பளம் கொடுத்தீங்க ஏங்க பத்து நாள் வேலை செஞ்ச வேலைக்காரி ஒழுங்கா வேலை செய்யல அவ சம்பளம் கேட்கிறான்ல இப்போது உங்கள் உடம்புக்குள்ளார இவ்வளோ நாள் இருந்துக்கிட்டு இந்த உயிர் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கே இந்த உயிர் சம்பளம் கேட்குமா கேட்காதா கொடுக்கணுமா வேண்டாமா கொடுக்கணுமா இல்லையா கொடுக்கணும் அந்த ஊதியத்தை நீங்கள் சரியாக கொடுத்தா என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சம்பளம் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் இப்போ உங்கள் வீட்டில் நல்லா வேலை செய்கிற வேலைக்காரிக்கு நீங்கள் கரெக்டாக சம்பளம் கொடுத்தா அவள் வேலையை விட்டு போவாளோ போகமாட்டா நல்ல சம்பளம் கொடுத்து நல்லா சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சுக்கிறீங்க ஒரு வேலைக்காரியை உங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்காரியமாவுக்கு எல்லா உதவிகளும் செய்கிறீங்க அந்த வேலைக்காரமாக அந்த வேலையை விட்டு போகுமா போகாது இல்லையா ஐயா இதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் டிப்ஸ் போட்டு தரணும் நான் எவ்வளோ பெரிய தத்துவம் சொல்கிறேன் இப்போ உங்கள் உடம்புக்குள்ளார் இருக்கிற வேலைக்காரன் மிகச்சரியா வேலை செஞ்சுருக்கானே இவன் சம்பளம் எதிர்பார்ப்பானா மாட்டானா செய்வான் கேட்பான் இல்லையா இந்த உயிருக்கும் நீங்கள் சம்பளம் கொடுத்தால் என்ன நடக்கும் இந்த உயிர் உங்களை விட்டு போகாது இந்த உயிர் உங்களை விட்டு போகாது எல்லாம் சரிமா அந்த சம்பளம் என்ன அதை சொல்லுமா என்ன சம்பளம் கொடுக்கணும் கேட்குறீங்களா தெரியணுமா வேணுமா ஆ சம்பளம் சொல்லி ஆகணுமா நான் சொல்லலைங்க அது என்ன சம்பளம்னு நான் சொல்லலை உயிருக்கு நீ கொடுக்கிற சம்பளம் என்ன என்று வள்ளுவன் சொன்னான் இந்த சம்பளத்தை மட்டும் நீ சரியா கொடுத்தீனா அந்த உயிர் உன்னை விட்டு போகாது என்ன சம்பளம்னு கேட்டா ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னான் கொடு கொடுப்பதனால் ஒரு புகழ் வரும் அல்லவா அந்த புகழ்தான் இந்த உயிருக்கு நீ கொடுக்கிற சம்பளம் உங்களுக்கு நம்பிக்கை வரலையா நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் எங்கயாவது ஒரு ஆக்சிடென்ட்ல தப்பிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொல்லுவாங்க போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணானோ தெரியல பொழைச்சிக்கிட்டான் இல்லையா ஏன் அப்படி சொல்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம்னு ஏன்னு சொல்றாங்க இந்த ஜென்மத்துல நம்ம புண்ணியம் பண்ணியிருக்க மாட்டோம்னு தெளிவா தெரியுது அதனாலதான் போன ஜென்ம எவனால இந்த ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியம் என்னை காப்பாத்திருச்சுன்னு சொல்றோமா சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம புண்ணியம் பண்ணலன்னு தான் நமக்கே தெரியுது அதனால தான் நம்ம அது கூட அது கூட பரவாயில்ல ரெண்டு பேர் சந்திச்சுக்கும் போது கேட்பான் நல்லா இருக்கீங்களா ஏதோ உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேங்கன்னு அப்போ கூட இவன் புண்ணியம் பண்ணுறதுலன்னு முடிவோடு வாழ்கிறவன் தான் இவெல்லாம் அடுத்தவன் புண்ணியத்திலே வாழ்கிறவன் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேங்க அப்ப புண்ணியம் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த புண்ணியம் இந்த உயிரை காப்பாற்றும் அதை தான் ஐயா சொன்னார் உண்டியலில் போடுங்க உண்டியலில் போடுங்க உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன் திருவண்ணாமலையில் நாங்கள் போவோம் அருணகிரிநாதர் விழா நடக்கும் திருவள்ளுவர் விழா நடக்கும் நாங்கள்லாம் டைரி எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம் ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் இந்த தேதியெல்லாம் ரெகுலராக குறிச்சிடுவோம் இதெல்லாம் இந்தந்த ஊரில் இந்தந்த ஊரில் அப்படிங்கிற மாதிரி சில தேதிகள் குறிக்கப்படும் அந்த மாதிரி அங்கே ஒரு விழா நடத்துவாங்க அது எங்கே நடத்துவாங்கன்னா கோயில் கோபுரத்துக்கு உள்ளே கோபுரத்துக்குள்ளே போகணும் உள்ளே இருக்கிற மண்டபத்தில் அந்த நடையிலே பெரிய மேடை போட்டு இதே மாதிரி நிறைய பேர் ஆயிரக்கணக்கானவங்க உட்காந்து கேட்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியில் நான் பேச போயிருந்தேன் அது பெருசு இல்லை அந்த மேடையில் சிமாட்டி சில்க் ஹவுஸ் ஓனர் ஐயா உட்காந்துருந்தார் ஒரு முஸ்லீம் பாய் யார் ஒரு முஸ்லீம் பாய் உட்காந்துருந்தார் எந்த மேடையில் திருவண்ணாமலை கோவிலுக்குள்ளே மண்டபத்திற்குள்ளே இருக்கிற மேடை கோபுரம் தாண்டி உள்ளே போனால் தான் அந்த மண்டபத்துக்கே போக முடியும் அதில் உட்காந்துருக்காரு அவர் அந்த நிகழ்ச்சிக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு பதினைஞாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கார் உட்காந்துருக்கார் மேடையில் அவரை பாராட்டி பேசினாங்க எல்லாம் முடிஞ்சு நிகழ்ச்சி முடிஞ்சு எனக்கு அடுத்த நாளும் தொடர்ந்து அங்கேயே நிகழ்ச்சி அதனால் நான் வேறு வழியில் அங்கேயே உடுப்பி பிருந்தாவனில் தங்கியிருக்கோம் காலையில் எந்திரிச்சி கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் அவரோட சில்க் ஹவுஸ் தாண்டி தான் நான் அப்படி போனேன் இந்த சீமாட்டி சில்க் ஹவுஸ் அங்கேயே இருக்குது தாண்டிப்போம் அந்த கல்லாபட்டிலேயே உட்காந்துருந்தார் இந்த பாய் எனக்கு உடனே சந்தேகம் வந்துச்சு ஒரு பாய் ஒரு கோயிலுக்கு கொடுத்துருக்காரே போய் கேட்டுருவோன்ட்டு மனசு தாங்க மாட்டாம் நேராக உள்ளே போயிட்டு கேட்டேன் வணக்கம் பாய் வாங்கம்மா வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா வாங்க உள்ளே வாங்க என்ன வேணும் துணி வேணும் சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள் என்ன என்னம்மாண்ணார் இல்லை நீங்கள் ஒரு இஸ்லாமியர் நடக்கிற விழா அருணகிரிநாதர் விழா முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குருபர என போது முக்கட்பற இறைவனைப் பற்றி நின்று பாடி அருணகிரிநாதருடைய விழா நடத்துது நடக்குது திருப்புகழ் விழா அந்த விழாவுக்கு நீங்க பதினை ரூபா பணம் கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாய் அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உட்காருங்கம்மான்னு சொல்லிட்டு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு சொன்னார் மா இந்த பில்டிங் இருக்கே இது எட்டு எட்டு அடுக்கு மாடி எத்தனை அடுக்கு மாடி எட்டு அடுக்கு மாடி இது முழுக்க என்னோடய சொந்த வருமானத்தில் நான் கட்டின கட்டடம் எங்கள் வீட்டில் ஒரு ஐநூறு பவுன் நகை இருக்குது எனக்கு அது இல்லாமல் காடு தோப்பு துறவு எல்லாமே இருக்குது பெட்டி நிறைய பணம் இருக்குது நான் நினச்சேன் நம்ம கேட்டது ஒன்று இவர் எதுக்கு இந்த பதிலாம் சொல்கிறாரு சொன்னா நான் என்னம்மா என்னென்னவோ சொல்கிறேன்னு பார்க்குறியா முழுக்க முழுசாக கேளுங்கள் அப்படின்னாரு என்னங்க ஏன் இந்த எட்டு அடுக்கு மாடி இருக்கே அது என்னது தான் என் வீடு கா காடு தோட்டு தோப்பு துறவு எல்லாம் என்னோட வீடு லாக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பவுன் நகை வச்சுருக்கேன் அதுவும் என்னோட தான் வீட்டில் இருக்குது நகை இருக்குது பணம் இருக்குது எல்லாம் இருக்குது நான் இறந்து போயிட்டேன்னா இந்த எட்டடுக்கு மாடி இருக்கு பாருங்க இந்த வீடு இதை என் பையன் எடுத்துக்குவான் வீட்டில் வச்சுருக்கேன் பார்த்தியா நகை அதை என் பொண்ணு தூக்கிட்டு போயிடுவா வேறு காடு தோட்டம்லாம் வச்சுருக்கேன் பார்த்தியா அதை என்னோட இன்னொரு பையன் எடுத்துகிட்டு போயிடுவான் இப்போ நான் எதைம்மா தூக்கிட்டு போகிறது நீங்கள் எப்படிங்க ஏன் தூக்கிட்டு போக முடியும் தா இப்போ கோயிலில் கொடுத்துருக்கேன் பார்த்தியா பதினைரூபா பணம் அதை தூக்கிட்டு போவேமான்னார் எதை தூக்கிட்டு போவேன் கொடுத்தேன் பார்த்தியா அதை தூக்கிட்டு போவேம்மா நான் செய்த புண்ணியம் என் கூட வரும் என்னால் அதை மட்டும் தான் தூக்கிட்டு போக முடியும் இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் ஒரு ஆள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சொன்னார் என்கிட்ட பயங்கர சொத்து இருக்குங்க எல்லாம் வசதி இருக்குது அவ்வளோ இருக்குது காடு இருக்குது தோட்டம் இருக்குது மாடி மாடியாக வீடு இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருக்கா சரிப்பா அமைதியாகவே இருந்தார் நாங்கள் ஐயா இவ்வளோ வசதி இருக்குது அவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க இன்னும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எந்திரிச்சார் எந்திரிச்சிட்டு ஒன்றும் இல்லைப்பா ஒரு ஊசி எடுத்தார் இந்தாப்பா இதை வச்சுக்கோ என்னங்க இவ்வளவும் கேட்டுட்டு இந்த ஊசியை கொடுக்குறீங்க சொன்னார் இல்லைப்பா ஒன்று நீ செத்து போய் நீ நரகத்துக்கு போனாலும் சரி சொர்க்கத்துக்கு போனாலும் சரி நீ போகிற சொர்க்கத்துக்கு நானும் வந்தாலும் வருவேன் ஏன்னா நான் ஒரு வேளை புண்ணியம் பண்ணியிருந்தேன் நானும் சொர்க்கத்துக்கு வருவேன்னு வச்சுக்கோ நீ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு வந்தாலும் வருவேன் இல்லை நான் பாவம் பண்ணியிருந்து நான் நரகத்துக்கு போனாலும் போவேன் நீயும் பாவம் பண்ணியிருந்து நரகத்துக்கு வந்தாலும் வருவேன் எப்படியோ இங்கே சந்திச்சுக்கிட்டே நாம நம்ம அங்கேயும் சந்திச்சுக்குவோம் சந்திச்சுக்குவோமா இல்லையா கண்டிப்பா சந்திச்சுக்குவோம் அப்போ இந்த ஊசியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருந்தாரு எதை மட்டும் கொண்டாந்து இந்த ஊசியை மட்டும் எப்படிங்க ஐயா இந்த ஊசியை எப்படிங்க அங்கே தூக்கிட்டு வரது ஊசியை கூட அங்கே தூக்கிட்டு வர முடியாது அப்புறம் என்னயா உனக்கு இவ்வளோ சொத்துனாரு ஊசி கூட தூக்கிட்டு வர முடியாதுல்ல அப்புறம் என்ன இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய் என்ன செய்ய போகிறாய் இன்னொருவருடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லை என்று சொன்னால் உன் கண் முன்னே உன் தாய் கதறி கொண்டிருக்க உன் தந்தை அழுது கொண்டிருக்க உன் சொந்தம் கதறி கொண்டிருக்க உன் இடத்திலே செல்வம் இருந்தால் அதனால் பயன் இல்லை என்று சொன்னார் அறிவினான் ஆகுவதுண்டோ உனக்கு அறிவு இருக்கா நம்ம கிட்ட யார் எந்த கேள்வி கேட்டாலும் ஒத்துக்குவோம் இந்த கேள்விக்கு ஒத்துக்குவோமாங்க வள்ளுவன் நம்ம கிட்ட கேட்டான் உனக்கு அறிவு இருக்கா யார்ட்டே கேட்டு பாருங்க என்ன வார்த்தை சொன்னீங்கனாலும் பொறுத்துக்குவோம் அறிவு இருக்கான்னு என்ன கேட்ட அறிவு இருக்கான்னு கேட்டேன் எந்திரிப்போமா இல்லையா வல்லுவன் கேட்டான் நம்மளை பார்த்து அறிவு இருக்கா இருக்கையா பகுத்தறிவு ஆறாம் அறிவு ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு அறிவு அறிவு ஐந்தறிவு ஐந்தறிவையும் தாண்டி ஆறாவது அறிவு பகுத்தறிவு இருக்கா அப்படின்னா ஒன்று பண்ணு அடுத்தவனுக்கு துன்பம் வந்தா நீ அந்த துன்பத்தை போலவே நீ நினைத்து பார்ப்பா என்று சொன்னால் உனக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அறிவு என்று உனக்கு ஒன்று இருக்கு அப்படின்னா அடுத்தவனுடைய துன்பத்தை உன் துன்பமாக உனக்கு பார்க்க தெரியவில்லை என்று சொன்னால் உனக்கு அறிவிருந்து எந்த பயனும் இல்லை என்று சொல் தெரியலையா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்ப அடுத்தவரிடம் இருக்கிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி பார்க்கிற நிலைத்து பார்க்கிற அந்த இடத்திலே நின்று பார்க்கிற ஒருவன் தான் இந்த உலகத்தை வென்று காட்டுகிறான் அந்த துன்பத்தை தூக்கி தன் தோளிலே போட்டுக்கொண்டு இந்த துன்பத்தை தாங்குவதற்கு என் எலும்பையும் என் சதையையும் என் ரத்தத்தையும் என் வேர்வையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில இனிமை பெறுகிறான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே வாழ்க்கையிலே கண்ணீரும் நாம் சிந்துகிற கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா இந்த கண்ணீர் துளியும் வியர்வை துளியும் உப்புகரிக்கும் உப்புகரிக்குமா கரிக்காதா வியர்வை துளியும் கண்ணீர் துளியும் உப்பு நிறைந்ததுதான் ஆனால் அதுதான் வாழ்க்கையை இனிப்பாக்க வல்லது அதுதான் வாழ்க்கையை இனிப்பாக்க வல்லது வாழ்க்கையை இனிப்பாக்குகின்ற ஒருவனுடைய இந்த இரண்டு அம்சங்களையும் ஒருத்தர் கையில் வச்சுக்கிட்டு வியர்வை சிந்தி உழைப்பான் என்று சொன்னால் அடுத்தவருடைய துன்பத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விடுவான் என்று சொன்னால் அவன்தான் வாழ்க்கையில் வென்றவன் என்கின்ற காரணத்தினால்தான் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவப்பெருந்தகை சொல்லி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலர்களை காணிக்கையாக்கி பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த என் தமிழ் தாயே மீண்டும் இறந்து பிறந்தாலும் உண்மகளாய் பிறக்கவே வரம் வேண்டி விடைபெறுகிறேன்